பாஜக தன்னை உயர்வான நிலையில வச்சுக்கிட்டு அதிமுகவுக்கு சமமான ஒரு கட்சியாக தங்களை பாவித்து கொண்டு பேசுவதாகத்தான் நான் கருதுகிறேன். கூட்டணி ஆட்சியா தனித்த ஆட்சியா அதிமுகவினுடைய முதல்வர் வேட்பாளர் எடப்பாடியார் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா, இது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லலை. ஜேபி நட்டா அவர்கள் வந்தபோது அது வந்து அதிமுக தலைமை கண்டுக்கவே இல்லை. அதிமுக கூட்டணி உண்மையில சொல்லப்போனா பாமக கூட்டணியை தான் ரொம்ப விரும்புது. இது பாமகவுக்கு கொடுக்குற இடங்களை பாஜகவுக்கோ தேமுதிகவுக்கோ கொடுக்க மாட்டாங்க. பாஜகக்காரன் அசந்து போயிட்டான், என்னடா நம்ம தான் வேலை பிடிச்சிட்டு தெரிஞ்ச இப்ப இவரே பிடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ பாஜகாரங்களே பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் கலை அவர்கள் இணைந்திருக்கிறார், வாங்க அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவோடு கூட்டணியில் தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நட்டா அவர்கள் சமீபத்தில் நடந்த விழாவில் பேசியிருக்காரு. இது அதிமுக பாஜக கூட்டணியை உறுதிப்படுத்துகிற மாதிரி தானே தெரியுது. அதான் அவங்க அதில் ஒரு சின்ன பிரச்சனை என்ன இருக்குன்னா, நட்டா அவர்கள் பேசியதும் அதை தொடர்ந்து பாஜக மாநில தலைவர்கள் பலரும் சொன்ன கருத்துக்களையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, நட்டா என்ன சொல்கிறாரு, வருகிற தமிழக சட்டமன்ற தேர்தலை அதிமுகவோடு இணைந்து நாங்கள் சந்திப்போம் சொல்லிருக்கார். இணைந்துன்னா என்ன வருதுன்னா, அந்த கூட்டணியில் நாங்கள் இருப்போம் சொல்லலவர் இணைந்துங்கிறப்ப அதில் அர்த்தம் தோணிக்குது என்னன்னா, நாங்களும் நீங்களும் சமமானவங்க, நம்ம இணைந்து இதை சந்திப்போங்கிறனா. அப்போ அந்த கூட்டணிக்குள்ள மற்ற கட்சிகளும் வருவாங்கல்ல, இவங்க மட்டுமே இல்லை, ரெண்டு பேருமே இல்லையே. அதை அவங்க தனிப்பட்ட முறையில் தங்களை உயர்த்திட்டு பாஜக தன்னை உயர்வான நிலையில வச்சுக்கிட்டு அதிமுகவுக்கு சமமான ஒரு கட்சியாக தங்களை பாவித்து கொண்டு பேசுவதாகத்தான் நான் கருதுகிறேன். அது நட்டா அவர்களுடைய பேச்சில் ஒரு பொடி இருக்குது. இன்னொன்று, பல இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது. அதாவது கூட்டணி ஆட்சியா தனித்த ஆட்சியா அதிமுகவினுடைய முதல்வர் வேட்பாளர் எடப்பாடியார் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா, இது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லலை. இணைந்து நம்ம சந்திப்போம்னு சொன்னது வந்து அது ஒரு கூட்டணியா இல்லை, கூட்டணி மாதிரியான ஒரு பரிணாமத்தை தரல அதுல. அதனால அதுல ஸ்டில் இட் இஸ் டவுட்ஃபுல் நான் நினைக்கிறேன். பாஜக வந்து இன்னும் வந்து சிங்க் ஆகல, அதிமுக கூட்டணியில முழுமையா சிங்க் ஆகல, இணையவில்லை. அது இன்னும் கூட தன்னுடைய ஆப்ஷன்ஸை வச்சுக்கிட்டே இருக்குது. இட் இஸ் எக்ஸ்ப்ளோரிங் அதர் ஆப்ஷன்ஸ். மற்ற ஆப்ஷன்ஸ் கிடைக்காத பட்சத்துல அது அதிமுக வர்றதுங்கிற அந்த துணியில தான் இன்னும் அவருடைய தலைவருடைய பேச்சும் அப்படித்தான் இருக்கு. இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஜேபி நட்டா அவர்கள் வந்தபோது அது வந்து அதிமுக தலைமை கண்டுக்கவே இல்லை. அதிமுக தலைவர்கள் போய் இத்தனைக்கும் மதுரைக்கு பக்கத்துல டி குன்னத்தூருங்கிற கிராமத்துல அவங்க அன்னைக்கு ஒரு விழாவில் கலந்துக்கிட்டாங்க, முதலமைச்சரும் துணை முதல்வரும். ஆனாலும் கூட நட்டா வந்து மதுரையில தான் அந்த கான்ஃபரன்ஸ்ல பேசணும், அவங்களுக்குள்ள ஒரு சந்திப்பே ஏற்படலை. மதுரைக்கு வந்தப்ப சந்திச்சிருக்கலாம், அவங்க விமான நிலையத்துக்கு வந்தப்ப நட்டா அவர்களை அவர் ஈவினிங் தான் மீட்டிங் அவருக்கு, அவரை பார்த்துட்டு போயிருக்க முடியும். ஆனா அந்த மாதிரி எந்த முனைப்பையும் அதிமுக காட்டல. எனக்கு என்ன தோணுதுன்னா, அதிமுக பாஜக ரொம்ப பிகு பண்ணுது, நம்ம கூட்டணி தொடரும் என்று சொன்ன பிறகும் கூட அவங்க ஏதோ பெரிய கட்சி மாதிரியும் சில முஸ்தீபுகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் அவங்கள வந்து போய் கூப்பிட்டு இருக்கணும், அவங்களா வந்தா வரட்டும் இல்லாட்டி வராட்டி போகணும் அப்படிங்கிற துணியில தான் அதிமுக தலைமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பாஜக பொறுத்தவரையில அந்த ரிலேஷன்ஷிப்பு சரியா இல்லை. ஏன்னா தொடர்ச்சியா அதிமுகவை விமர்சித்து கொண்டே இருந்து வந்திருக்கிறாங்க. அதனால தத்துவார்த்த ரீதியாக சித்தாந்த ரீதியாகவும் வேல் யாத்திரை நடத்தின விஷயத்துல அந்த கற்பூர் கூட்டத்திற்கு எதிரான நடவடிக்கைகள்ல மனு தர்மத்தை பற்றி திருமாவளவன் பேசினதுக்கு எதிராக இதுலெல்லாம் வந்து சித்தாந்த ரீதியாக அவங்களுக்குள்ள கடுமையான வேறுபாடு இருக்கு. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளவே முடியாதுன்னு அவுட்ரைட்டா சொல்லிட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இருமொழி கொள்கையில தான் நாங்கள் அமல்படுத்துவோம், மும்மொழி கொள்கைக்கு தமிழ்நாட்டில் இடமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க.
இது போன்ற பல விஷயங்கள். அதே மாதிரி முன்னேறிய வகுப்பினருக்கு அதுல பின்தங்கிய வகுப்பினருக்கு 10% இடபிள்யூஎஸ் கோட்டா இருக்கு பாருங்க, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு. அதையும் தமிழகத்துல அமல்படுத்த முடியாதுன்னு அதிமுக உறுதியான நிலை எடுத்து இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களும் அமல்படுத்தியாச்சு மத்திய அரசினுடைய அந்த கொள்கை அந்த திட்டத்தை, ஆனா தமிழகத்துல அமல்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சூரப்பா இல்ல அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல விஷயத்துல உறுதி காட்டிட்டாங்க, எங்களுக்கு அந்த உயர்தனி அந்த அந்தஸ்து வேணாம், எங்களுக்கு எங்களை ஆள விடுங்கன்ட்டாங்க. நம்ம நாங்க அதே மாதிரி ஓபிசி இடஒதுக்கீட்டுலையும் அதிமுக தொடர்ந்து பாஜகவுக்கு எதிராக தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்குது. 7.5% இடஒதுக்கீட்டுல ஆளுநர் காலம் தாழ்த்தியதற்கு பின்னால் பாஜக அரசு இல்லை என்று இங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். இப்ப பாண்டிச்சேரியில 10% அதே மாதிரி உள் ஒதுக்கீடு மருத்துவ படிப்புகள்ல கொடுத்து சட்டம் இயற்றிய போது அதற்கு அங்க இருக்கக்கூடிய ஆளுநர் கிரண்பேடி இதே மாதிரி அனுமதி தராம காலம் கடத்திட்டு இருந்தார். அதுக்கு எதிராக ஒரு வழக்கு உயர் நீதிமன்றத்துல வந்தப்ப சென்னை உயர்நீதிமன்றத்துல பாஜக அரசினுடைய அந்த ஹோம் மினிஸ்ட்ரியில இருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த உள்ஒதுக்கீடு நாங்க ஆதரிக்கலன்னு சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டுல அதை சொல்றதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை, ஆனா புதுச்சேரியில அவங்க இந்த 10% உள் ஒதுக்கீட்டை நாங்கள் ஆதரிக்கவில்லை. உள் ஒதுக்கீடு என்பது நீட் மூலமாக நாங்கள் தரவரிசைப்படுத்துகிறோம், தரத்தை கொண்டு வர முயற்சி பண்ற மருத்துவ படிப்புகள்ல, ஆனா இந்த நீட் மூலமாக அவங்க எதிராக செயல்படுறாங்க, அதனால நாங்க தரம் கெட்டு போயிடுங்கனால நாங்க அப்பட்டமா அப்டேட் கொடுத்தாச்சு மத்திய அரசாங்கம். சோ இது மாதிரி ஏராளமான பிரச்சனைகள், அடிப்படை ஆதார பிரச்சனைகள்ல மாறுபட்ட கருத்து தொடர்ந்து நிலவி கொண்டிருக்கிற நேரத்துல அப்போ அதிமுக வந்து பாஜகவை சட்ட செய்யல. அது மட்டும் இல்லை, நாங்கள் 63 இடத்துல தனியா நின்னா ஜெயிப்போம்னு சொல்றாங்க. ஒரு ஒரு தடவை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் வந்திருக்கிறார் அவ்வளோதான் பாஜக ட்ராக் ரெக்கார்டை பார்த்தா. அவங்க நாங்கள் 63 இடத்துல தனித்தே ஜெயிப்போங்கிறாங்க. அதனால அதையெல்லாம் பாஜக அதிமுக சட்ட செய்யல. அதாவது அதிமுக பாஜக கூட்டணியையும் பெரிதாய் விரும்பவில்லை, அதே நேரத்தில் தேமுதிக கூட்டணியையும் விரும்புது, ஆனா வேண்டி விரும்பி கேட்கிற இடத்துல இல்லை. தேமுதிக அவங்க என்ன, அவங்க திமுகவோட எப்பயும் போல ஒரு ஓப்பனிங் வச்சிருந்தாங்க, பேசிட்டு இருந்தாங்க. அதுல ஏதோ கேள்விப்பட்டேன், ஒரு இலக்கு தான் 10 இடத்துங்களுக்கும் குறைவாகத்தான் தர முடியும், எங்கள்கிட்ட அவ்வளவுதான் இடம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்க இப்ப என்ன என்ன பண்றாங்க, அவங்க பொதுக்குழுவை கூட்டி பிப்ரவரி மாசம் தான் நாங்க கூட்டணி பற்றி முடிவெடுப்போம்னு சொன்னாங்க. ஆனா இப்ப என்ன செய்யறாங்க, அவசர அவசரமா நிர்வாகிகள் கூட்டத்தை முக்கிய பொறுப்பாளர்களுடைய கூட்டத்தை கூட்டிட்டு எங்களோட உடனடியா பேசி 10 நாள்ல இந்த கூட்டணியை முடிவு செய்யணும்னு சொல்றாங்க, அப்படி அறிக்கை விடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்கிறாங்க. திமுக இல்லையானாய் போச்சு, அதிமுக இவங்களையும் நம்ம சேரலன்னா ஒட்டிக்கிறலன்னா நம்ம வந்து தனியா நின்று ஒரு தற்கொலை முயற்சியில ஈடுபட வேண்டியிருக்கும் என்பது அவர்களுக்கு தெரிந்து விட்டது. அதனால அவங்க ரொம்ப டெஸ்பரேட்டா எப்படியாவது அதிமுக கூட்டணியில எங்களை இணைச்சிக்கோங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதே சமயத்துல 41 இடம் 2011 கொடுத்தது. 2011 தேமுதிக பலமா இருந்த நேரம், இன்னைக்கு அவங்க கழுத தேஞ்சி கட்டெரும்பாயிடுச்சு, கட்டெரும்பு தேஞ்சி சித்தெரும்பு ஆயிடுச்சுங்கிற நிலைமையில அவங்களுக்கு என்ன பலம் இருக்கு, 2% கூட இருக்குமாங்கிற சந்தேகமா இருக்கு. அந்த நிலைமையில அவங்க வந்து எங்களுக்கு 41 இடத்தையே முன்ன மாதிரியே கொடுங்கன்னா எப்படி கொடுக்க முடியும், அங்க இடம் இருக்கா முதல்ல. அதனால பிறகு என்ன சொன்னாங்க, பாமக இருக்கிற கூட்டணியில நாங்க இருக்க மாட்டோம்னு சொன்னாங்க. அதை இப்ப திருத்திக்கிட்டாங்க, பாமக இருக்கிற கூட்டணியில இருக்க மாட்டோம் என்று சொன்னது ஒரு சில நிர்வாகிகளுடைய கருத்து தான் ஒழிய ஒட்டுமொத்த கட்சியினுடைய கருத்து அல்ல, அப்படி ஒரு நிலையை நாங்க எடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் நமக்கு அதிமுக கூட்டணியோட சேர்வதற்கு இடைஞ்சலா இருக்குங்கும் போது அதையெல்லாம் அவங்க தவிர்த்துட்டே வர்றாங்க. அதிமுக கூட்டணி உண்மையிலே சொல்லப்போனா பாமக கூட்டணியை தான் ரொம்ப விரும்புது அதிமுக கட்சி. பாமக கூட்டணியை எப்படியும் கூட்டணிக்குள்ள பாமகவை கொண்டு வந்து விட வேண்டும் என்பதுல அவங்க ரொம்ப உறுதியா இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். 3 அமைச்சர்கள் 4 அமைச்சர்கள் 2-3 தடவை பார்த்து பேசிட்டாங்க. அவரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எங்களுக்கு அந்த 20% உள் ஒதுக்கீடு அதை சட்டமா இந்த வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடர்ல இயற்றினால்தான் அதற்கு பின்புதான் கூட்டணியை பற்றி பேசுவோம்னு சொன்னார். ஆனா அதுக்கடுத்து பேசியிருக்காங்க, இப்ப கடைசி சந்திப்புல 4 அமைச்சர்கள் போனப்ப
கூட்டணியை பற்றி இடங்களை பற்றி எல்லாம் இடஒதுக்கீடு பற்றியும் பேசியிருக்கிறார். அதனால அவர் வந்து இது ஒரு ட்ரம்ப் கார்டை வச்சுக்கிறாரு. நிச்சயமா அவருக்கும் தெரியும் இதை வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒரு சட்டமாக கொண்டு வரவே முடியாது. கொண்டு வந்தா மற்ற பிற கட்சி ஜாதிகளும் அதை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க, இப்பயே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ அவங்களுடைய ஆதரவு அதிமுக கிடைக்காம போயிடும். அதனால இப்ப கொண்டு வர முடியாதுங்கிறது டாக்டர் ராம்தாஸ் அவர்களுக்கும் தெரியும். ஆனா அது அவருடைய ட்ரம்ப் கார்டு, நீண்ட நாள அவர் வலியுறுத்தி கொண்டு வரக்கூடிய ஒரு கோரிக்கை. 2009 அதிமுக அரசு திமுக அரசுக்கு மைனாரிட்டி அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தாங்க. இவங்களும் காங்கிரஸும் வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தாங்க. இவங்க சப்போர்ட் இல்லைன்னா அன்னைக்கு அதிமுக திமுக அரசு கவிழ்ந்து போயிருக்கும். 5 வருடங்கள் தொடர்ந்து அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா அந்த நேரத்துல இந்த கோரிக்கையை வலியுறுத்தி பெற மறந்துட்டாங்க. இப்ப காலம் கடந்து வலியுறுத்துறாங்க. நிச்சயமா அது இந்த அரசு அதிமுக அரசு அதற்கு செவி சாய்க்காது. குறைந்தபட்சம் அதிகபட்சமா போனா கூட ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்க, அதுக்கு மேல எதுவும் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது அவங்களுக்கும் தெரியும். கடைசி நேரத்துல ஒரு வாக்குறுதியை வாங்கிக்கிட்டு பாமக அதிமுக அணிக்குள்ள வரும், அதாவது எனக்கு சந்தேகம் இல்லைன்னா அவங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸ் கிடையாது. என்னன்னா அவங்க திமுகவோட போறதுக்கு வாய்ப்பு இல்லை. திமுக என்ன நிலைப்பாடு எடுத்திருக்குன்னா, காடுவெட்டி குருவினுடைய மகன் கண்ணதாசனை வீட்டுல போய் சந்திச்சு அவர் பாமகவுக்கு எதிராக வன்னியர்களை திரட்டுவதற்கான ஏற்பாட்டில் நேரடியாக அவங்க இறங்கியாச்சு. இந்த நேரத்தில் எப்படி போய் அவங்களோட சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆக அவங்களுக்கு ஒரே சாய்ஸ் அதிமுக தான். அதனால அந்த கூட்டணி வருவாங்க, தேமுதிகவும் வருவாங்க, பாஜகவும் வரும். அந்த நிலைமை இப்போ அதிமுக கை ஓங்கியிருக்கு நான் நினைக்கிறேன். இவங்க போய் யாரையும் இப்போ கேட்கறது இல்லை, அவங்க வர்றாங்க. ஸோ வந்து அந்த கூட்டணி அமையும் போது இது பாமகவுக்கு கொடுக்குற இடங்களை பாஜகவுக்கோ தேமுதிகவுக்கோ கொடுக்க மாட்டாங்க. மிக குறைவான 20க்கும் குறைவான இடங்களை தான் பாஜகவுக்கும் தேமுதிகவுக்கும் தருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பாஜக சற்று வளர்ந்து விட்டதா சொல்றாங்க. பல வேல் யாத்திரை இதெல்லாம் நடத்தி கருப்பர் கூட்டத்திற்கு எதிராக போராட்டம், விநாயகர் சதுர்த்தியில சில விஷயங்கள் நடத்துனது, இதெல்லாம் நினைச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஆட்சிக்கு வந்துருவோம், நம்ம இந்த கூட்டணியில ஒரு வலுவா இருப்போம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க, நான் வளர்ந்துருக்குறோம்னு நினைக்கிறாங்க. பட் அதிமுக அதை நம்பல, நம்ப தயாரா இல்லை. ஆனா பாஜக வளர்ந்துருச்சுன்னு ஸ்டாலின் பயப்படுறாரு. ஸ்டாலினை இந்து விரோதின்னு சொன்ன உடனேயே அவர் என்னென்னமோ செஞ்சு பார்த்து கடைசியில வேல் கம்பியை தூக்கிட்டார், வேலை தூக்கிட்டார், கையில பிடிச்சிட்டார். முருகப்பெருமான் மாதிரி நாத்திகவாதின்னு சொல்றவர் வேலை பிடிச்சு நிக்கிறார். பாஜகக்காரன் அசந்து போயிட்டான், என்னடா நம்ம தான் வேலை பிடிச்சிட்டு தெரிஞ்சோம், இப்ப இவரே பிடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ பாஜக காரங்களே பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு போட்டியில் இறங்கி இருக்கிறாங்க திமுக தலைவர். அது எங்க முடியும்னு தெரியல. இது அவருக்கு பலன் தருமா? நிச்சயமா அவருக்கு இது ஒரு பின்னடைவுன்னு நான் நினைக்கிறேன். சார், இப்ப அடுத்து பாஜகவோட தலைவர்கள் எல்லாம் பேசுறப்ப பாத்தீங்கன்னா அதிமுகவை போல அவங்களும் ஒரு பெரிய கட்சி அப்படின்ற மாதிரி தான் ஒரு நம்பிக்கையில தான் அவங்க பேசுறாங்க, அவங்க பேச்செல்லாம் தெரியுது. இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? இல்ல, அவங்க அதிகமான இடங்களை பெறுவதற்காக டாக்டிக்கலா இதை பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அவங்க அதிமுக கூட்டணியை தவிர்த்து அமமுகவோட ஏற்கனவே பேசிட்டு இருக்கிறாங்க. சசிகலாவினுடைய கட்சியோட, ஜெய தினகரனுடைய கட்சியோட பேசிட்டு இருக்கிறாங்க. ஆக தினகரன் கட்சி, தேமுதிக, அதே மாதிரி திமுகவுல இருந்து வெளியேறுற கட்சிகள், இதையெல்லாம் இணைத்து ஒரு அணியை உருவாக்குறதுக்கான முயற்சியில அவங்க தொடர்ந்து இன்னும் இருக்கிறாங்க. நான் பல தடவை அதை நான் மட்டும்தான் பதிவு பண்ணிட்டே இருக்கிறேன். நிச்சயமா அதுல அந்த முயற்சியில் இருக்கிறாங்க. அந்த முயற்சி தோல்வி உறும் போதுதான் கடைசி புகலிடமா அதிமுக கூட வருவாங்க. வரும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் பெரிய கட்சி, மத்தியில் ஆட்சியில் இருக்கிறோம் என்ற அந்த முனைப்போட வர்றாங்க. அதுக்கான வெயிட்டேஜ் இங்க தங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறாங்க, தங்களுக்கு அதிக இடங்கள் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு அதிமுக அதுக்கெல்லாம் படியாது. இப்ப அதிமுக பாமக கூட்டணி உறுதிப்படுத்தலைன்னா என்ன சிக்கல் நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? பெரிய சிக்கல் ஒண்ணும் கிடையாதுங்க. உதாரணமா அதிமுக பற்றி நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அதிமுகவுக்கு தனித்தே ஒரு செல்வாக்கு இருக்கு. அவங்க உதாரணமா பாஜக, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்க கூட்டணி கட்சிகள் பாஜக இருக்கு. பாஜக வந்தா பாஜகனுடைய வாக்கு கிடைக்கும். பாஜக வரலன்னா சிறுபான்மை மதத்தினர்கள் அதிமுக பக்கம் திரும்புவாங்க. ஏன்னா ஸ்டாலின் வேலை எடுத்துட்டார்ல, இந்துத்துவவாதியாக தன்னை காட்டிக்கொள்ள முயற்சி பண்றாரு. அதனால சிறுபான்மை மக்கள் கொஞ்சம்
திமுக இருந்து தனிமைப்படுறாங்க. பாஜக வரலன்னு வச்சுக்கோங்க, பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்க அதிமுகவை ஆதரிப்பாங்க. அதே மாதிரி பாமக வந்த வன்னியர்கள் அந்த பெல்ட்ல ஒரு ஏழு எட்டு ஆறு ஏழு மாவட்டங்கள்ல 60 சீட்டுகள்ல அவங்களுடைய ஆதரவுல ஈஸியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிமுகவுக்கு இருக்குது. ஆனா அதே சமயத்துல பாமகவோட சேர்ந்தா மற்ற ஜாதி மக்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்கிறதுக்கு தயங்குவாங்க, குறிப்பா தலித் மக்கள் நிச்சயமா வாக்களிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தெருவுல ஒவ்வொரு கிராமங்கள்லையும் பாமக வன்னியர்களோட அவங்க போராடிட்டு வன்னியர்களுடைய அடக்குமுறை அவங்கள அவங்க மீது கட்டவிழ்த்து விடப்படுது. அதனால அவங்க எப்பயுமே பாமா வன்னியர்களுக்கு எதிராக அவங்க தங்களை நிலைநிறுத்தி கொண்டிருந்தார். பாமக போகும்போது அவங்க அதிமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. பாமக விட்டு வெளியே அதிமுக வந்தா அந்த தலித் மக்கள் அதிகமா அதிமுகவுக்கு வாக்களிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பாரம்பரியமா ட்ரெடிஷனலா தலித் மக்கள் அதிமுகவோட தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த வன்னியர் பெல்ட்ல மட்டும்தான் அவங்க வன்னியர்களோட கட்சியோட கூட்டணி சேர்ந்தா அவங்க யோசனை பண்றாங்க. அதனால பாமக இருந்தாலும் நல்லது, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேமுதிக ஒரு சின்ன கட்சி, ஒரு 2% வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய கட்சி, அது ஒன்று ஒரு தீர்மானிக்கக்கூடிய சக்தியா எந்த தொகுதியிலும் இருக்க போறதில்லை. அதனால அது வரவும் வராது, அது வேற விஷயம். அது அவ்வளவு பெரிய பெரிய பிரச்சனையா அதிமுக கருதவில்லை என்பது என்னுடைய. சார், இப்ப ராமதாஸ் அவர்கள் கேட்கிற இந்த 20% உள்ள இடஒதுக்கீட அவ்வளவு எளிதா வந்து எடப்பாடி அவர்களால கொடுத்துட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? எந்த அரசாலும் கொடுக்க முடியாது. அதுக்குதான் எடப்பாடி அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கமிஷன் அமைச்சிருக்கிறாங்க, ஜாதி வரி கணக்கெடுப்பு எடுத்துருக்கா கமிஷன். அந்த கமிஷன் அறிக்கை வந்த பிறகு இப்ப உதாரணமா பாமக என்ன பண்ணாங்க, பிசியில இருந்தாங்க, பேக்வர்ட் கிளாஸஸ்ல இருந்தாங்க தமிழ்நாட்டுல, அதுல எங்களுக்கு வாய்ப்பு இல்லாம போகுது, மற்ற பேக்வர்ட் கிளாஸஸ் எங்களை விட முந்திடுறாங்க, அதனால நாங்க வன்னியர்கள் பின்தங்கி போயிருக்கிறோம், எங்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேணும் சொன்னாங்க. அதனால மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் என்று ஒரு 20% மொத்தம் இருந்த 50% 20% பிரிச்சு திமுக ஆட்சி காலத்துல இவங்களுக்கு கோட்டாவா கொடுத்தாங்க, எம்பிசி கோட்டாவா கொடுத்தாங்க. ஆனா கருணாநிதி என்ன பண்ணாருன்னா 97 ஜாதிகளை அதுக்குள்ள கொண்டு வந்து வச்சுட்டாரு, அதுல அவருடைய ஜாதியையும் கொண்டு வந்து வச்சுட்டாரு, கருணாநிதி அவருடைய ஜாதியும் கொண்டு வந்து வச்சுட்டாரு. அது பார்த்தா திரும்பவும் என்ன பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறாங்கன்னா வன்னியர்களுக்கு வாய்ப்பு குறைவா தான் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ நீ பிசியிலையும் உங்களால போட்டி போட முடியல, எம்பிசிலையும் உங்களால போட்டி போட முடியலன்னா மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா? வன்னியர்கள் ஒன்றும் அப்படி பின்தங்கி இல்லை. இதை ஒரு பொலிட்டிக்கல் ட்ரம்ப் கார்டா தான் அவரு அதை வச்சுக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்ப ராமதாஸ் வந்து பெரிய ஏராளமான கட்சிகள், அந்த 107 கட்சிகளும் ஜாதிகளும் எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க, உள் ஒதுக்கீடு கொடுங்கன்னு கேட்டா, இப்ப அந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு வேலை வாய்ப்புகள் கிடைத்திருக்கு, அரசு வேலை வாய்ப்புல பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் எவ்வளவு இடங்கள் கிடைத்திருக்கிறது என்பதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது யாருக்கு குறைவா இருக்கோ அவங்களுக்கு கூட தர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ஜாதியினுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில அதே சதவிகிதத்துல அவங்களுக்கு ரிசர்வேஷனையும் கொடுக்க முடியும், உள் ஒதுக்கீடையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நடக்கிற காரியமா, உடனடியாக தேர்தலுக்கு முன்னா நடக்காது, அது அதிமுக அரசு நினைத்தாலும் நடக்க முடியாது. மேக்சிமம் அவங்க என்ன சொல்லலாம், ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். தட் வில் பி சஃபிஷியன்ட் ஃபார் பிஎம்கே டு ஜாயின் வித் ஏடிஎம்கே. பிஎம்கேக்கு வேற வாழ்வு வேற சாய்ஸ் இல்லை, புரியுதா உங்களுக்கு? பிஎம்கே வந்து கடைசி வரைக்கும் ஒரு இதுலயே வச்சிருக்கணும், எதிர்பார்ப்புலயே நிறுத்தி வச்சிருக்கணும் திமுக. திமுக அவசரப்பட்டு பிஎம்கேக்கு எதிராக கொடி தூக்கிட்டாங்க. அதனால பிஎம்கே அங்க போற வாய்ப்பு இல்லாதனால இங்கேயும் அவங்க பெரிய அளவுக்கு பேரம் பேசுவதற்கான வாய்ப்பும் இல்லை. ஏற்கனவே தனித்து நின்று அவங்க மூக்கொடைப்பட்டவர்கள், இப்ப தனித்து நிக்கிற ஆப்ஷனுக்கு அவங்க போக மாட்டாங்க, அதான் உண்மை. சார், இப்ப ராமதாஸ் வந்து கூட்டணி குறித்து ஒரு தீர்வு சொல்லலன்னா நான் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு, இந்த விஷயத்துக்கு எப்படி ஒரு தீர்வு கொடுக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதான் சொன்னேன், தீர்வு கொடுக்க முடியாது. எந்த அரசாங்கத்தாலும் இந்த நேரத்துல ஒரு 20% உள் ஒதுக்கீடு தருவது என்பது மிகப்பெரிய பிரச்சனை. அதாவது முஸ்லீம்களுக்கு ஒரு 3% இடஒதுக்கீடு கொடுத்ததோ, அந்த எஸ்சி கம்யூனிட்டிக்குள்ள பட்டியலின மக்களுக்குள்ள தலித் மக்களுக்குள்ள அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 15.5% ரிசர்வேஷன்ல
போட்டால ஒரு 3% அந்த பிரிவுல மிகவும் பின் தங்கி இருக்கக்கூடிய அருந்ததியர்களுக்கு ஒதுக்கும் போது பெரிய பிரச்சனை வரல. அது ஒரு ஜாதிக்குள்ளேயே ஒதுக்கிடு, அதை அவங்க பெருமளவுக்கு எதிர்க்கல. ஆனா இது பல ஜாதிகளுக்குள்ள ஒரு ஜாதிக்கு மட்டும் ஒதுக்கிடுன்னா மற்ற ஜாதிகள் அதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? நிச்சயமா அதுல கலகம் வரும், இன்னும் போராட்டங்கள் வெடிக்கும். தேர்தல் நேரத்துல அந்த மாதிரி ஒரு பகையை பெரும்பகுதி ஜாதிகள்கிட்ட சம்பாதித்துக் கொள்வதற்கு அதிமுக வேண்டும். சார், இப்ப தேமுதிக பாத்தீங்கன்னா எங்களுக்கு 40 இடங்கள் வேணும், அதுக்கு குறைவானா நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா இல்லை. உதாரணமா இப்ப அதிமுக வந்துங்க, அதிமுக திமுகவோ அவங்க ஒரு 160-170 இடங்களுக்கு மேல நிக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க தனியா ஆட்சி அமைக்கணும்னா அந்த அளவுக்கு அதிகமான இடங்கள்ல நின்னாதான் அவங்க ஆட்சி தனி பெரும்பான்மை கிடைக்கும் அவங்களுக்கு, இல்லாட்டி கூட்டணி ஆட்சி தான் அமையணும். அதனால அதிக இடங்களை அவங்க வாங்கிறதுக்கு தாங்கள் நிற்பதற்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. தாங்கள் விரும்பக்கூடிய தொகுதியில தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகள்லயே இந்த அதிக இடங்கள்ல நிக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க, நிச்சயமா பண்ணுவாங்க. மேஜர் பார்ட்டி அவங்க, கூட்டணியில அவங்கதான் பிரதான கட்சி. அதே சமயத்துல இவங்களுக்கெல்லாம் 41 பாமக இது தேமுதிக கொடுத்தா பாமகக்கு எவ்வளவு தரணும்? 2% இருக்கக்கூடிய கட்சிக்கு நீங்க 40 கொடுத்தீங்கன்னா 5.5% இருக்கக்கூடிய கட்சிக்கு நீங்க 3 மடங்குன்னா 120 சீட்டு. அதிமுக 1 சீட்டு கூட இருக்காது. பாஜக 63 எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, நான் கேட்கற சீட்டு எல்லாம் கொடுத்தாச்சுன்னா பிறகு எடப்பாடியார் மட்டும் ஒரு தொகுதியில் நிற்கும், என்ன பன்னீர்செல்வம் அவரும் இன்னொரு தொகுதியில் நிற்கும், வேற இடமே இருக்காது, மந்திரிகளுக்கு இடம் இல்லாமல் போயிடும். அதனால அதெல்லாம் வந்து சாத்தியமே இல்லை. அவங்களுக்கு என்ன ஒரு 15 இடம் அவங்க கொடுத்தா பெரிய விஷயம், அதை அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கலாம். 15 இடம் கிடைச்சிச்சேன்னு அவங்க பெருமைப்பட்டு பாஜகவுக்கு ஒரு 20 இடம் கொடுக்கலாம், பாமகவுக்கு ஒரு 30 இடம் கொடுப்பாங்க. மற்ற கட்சிகள் இருக்குது, தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கு, அவங்களுக்கு ஒரு 10 கொடுக்கணும். பிறகு இது புதிய தமிழகம் இருக்கு, புதிய தமிழகத்துல அந்த அவர்களுக்கு பல்வேறு உபஜாதிகளுக்கு இணைத்து தேவேந்திர குல வேளாளர் என்ற பெயர் நாமம் சுட்டணும், அதே சமயத்து கௌரவமான பெயரை வைக்கணும், பிளஸ் அவங்களுக்கு இடஒதுக்கீடையும் எக்ஸ்டென்ட் பண்ணணும் அந்த புதிய பெயருக்கு என்ற கோரிக்கையை அதிமுக அரசு ஏற்றுக்கொண்டு மத்திய அரசுக்கு அதுக்கான ஏற்பாடுகள் தேர்தலுக்குள்ள அது வந்து புதிய தமிழகத்தினுடைய அந்த பல்வேறு ஜாதிகள் இணைந்து அதிமுகவுக்கு ஆதரவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க பல இடங்கள்ல தீர்மானிக்கக்கூடிய சக்தியா இருக்கிறாங்க. அதை அவங்க பாமக இது அதிமுக புதிய தமிழகத்தை தன்னோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுல முனைப்பு காட்டு. இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி பேட்டி அளித்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.